பிதாஸ் தேவன் மதமா சரிங்களா ஒரு செங்கோணம் இருக்கணும் அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் வந்து வேல் இங்க இருந்து பீட்டாவா இருக்கும் தென் 90 டிகிரி ஓகேவா நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க ஏ தென் பி அண்ட் சி ஓகேங்களா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதாவது செங்கோண முக்கோணம் ஓகேங்களா இந்த சைடு என்னன்னா பாத்தீங்கன்னா கர்ணம் அதாவது ஹைபோடென்ஸ் ஓகேங்களா ஹைபோடென்ஸ் நெக்ஸ்ட் கீழே உள்ளது என்ன அப்படின்னா வந்து ஏபி ஓகேங்களா இது வந்து அடுத்த பக்கம் தமிழ் அடுத்த பக்கம்
காஸ் பாக்கறோம் थर्ड வர் டான் பாக்கறோம் சரிங்களா இப்போ क्वेश्चन பாக்கறோம் क्वेश्चन டேட்டா क्वेश्चन டேட்டா ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலா அப்படினா வந்து 1 by sin theta क्वेश्चन இங்க பாக்கலாம் 1 by sin theta பாருங்க நமக்கு sin க்கு வேல்யூ தெரியும் sin ோட வேல்யூ என்ன bc by ac அதாவது ஆப்போசிட் சைடு பை ஹைபோடென்ஸ் நம்ம வந்து இத எழுதணும் அவசியம் கிடையாது இந்த ஃபார்மட் மட்டும் நமக்கு போதும் சரிங்களா பாருங்க 1 by sin theta 1 by போட்டா இந்த sin ோட வேல்யூ என்ன பாருங்க bc by ac போலாமா bc by ac ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணலாமா பாருங்க 1 by 1 கீழே எழுதினா 1 வரும் சரிங்களா 1 by 1 இந்த bc by ac என்ன ஆகுது அப்படினு பார்த்தா வந்து தலைகீழ மாறும் அதாவது ரெசிப்ரோக்கல் மாறிடும் ac by bc தி வேல்யூ என்ன ac by bc ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க அப்ப கோசைன் தீட்டா வேல்யூ என்ன ac by bc நெக்ஸ்ட் secant தீட்டா secant தீட்டா பாருங்க secant தீட்டா பார்த்தா secant தீட்டானா 1 cos தீட்டா ஓகேங்களா 1 cos தீட்டா மறுபடியும் அதே மாதிரி தான் இப்ப cos ோட வேல்யூ என்ன ab ac அது அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா பாருங்க 1 cos ோட வேல்யூ வந்து ab ac இப்போ ரெசிப்ரோக்கல் நான் அதே மாதிரி பாருங்க 1 by 1 ab by ac equal to 1 by 1 into இது ac நாமோ ரெசிப்ரோக்கலா மாறிடும் ac by ab ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன இருக்கு ac by ab நாம வந்து secant theta ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இப்ப क्वेश्चन முடிஞ்சிட்டு secant முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன tan sorry cot cot theta ஃபார்ம்ல என்ன வந்து cot theta ரெண்டு தடவை ஃபார்ம்ல இருக்கு ஓகேங்களா cot theta ஃபார்ம்ல என்ன வந்து cos theta by sin theta இன்னொரு ஃபார்ம்ல இருக்கு இன்னொரு ஃபார்ம்ல இருக்கு 1 by tan theta இப்போ என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தவரையும் நிறைய ஃபார்முலாஸ் ஒரு ஒரு சமக்கும் ஒரு ஒரு ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ற மாதிரி வரும் ஏன்னா பாருங்க இங்க காஸ் தீட்டா இருக்கு காஸ் தீட்டா வந்து காஸ் பை சைன் போடலாம் இல்ல 1 பை டான் கூட போடலாம் சரிங்களா அதனால நம்ம எந்த சமம் வந்து எடுத்துட்டாலும் அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அப்படினு நமக்கு தெரிஞ்சே ஆகும் ஓகேங்களா பாருங்க காஸ் தீட்டா இக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அண்ட் இக்குவல் டு One by
சரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க